நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு பில் ரேட்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். புதுசாக என்னுடைய சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கரண்ட்டு பில் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 0 to 400 யூனிட்ஸ் வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ரூபாய் 60 காசு வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது பார்த்தீங்கன்னா 4 ரூபாய் 80 காசு வந்து ஆக்கியிருக்காங்க. 20 பைசா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 401 to 500 யூனிட்டு பார்த்தீங்கன்னா 6 ரூபாய் 15 பைசா வந்து இருந்தது. இப்போ வந்து 6 ரூபாய் 45 பைசா வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 100 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த 100 யூனிட் வந்து ஃப்ரீயாக கொடுக்கறது வந்து ஃப்ரீ தான், 100 யூனிட்டுக்கு மேலே போனால் தான் அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 100 யூனிட்லேருந்து 400 யூனிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 ரூபாய் 80 பைசா வந்து இப்போ சார்ஜ் பண்ண போகிறாங்க. இந்த நடைமுறை பார்த்தீங்கன்னா ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து அமலுக்கு வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 501 to 600 யூனிட் பார்த்தீங்கன்னா 8 ரூபாய் 15 பைசா, அது பார்த்தீங்கன்னா 8 ரூபாய் 55 பைசா ஆக்கியிருக்காங்க. 401 to 500 பார்த்தீங்கன்னா 6 ரூபாய் 15 பைசா ஒரு யூனிட்டுக்கு, இப்போ வந்து 6 ரூபாய் 45 பைசா ஆக்கியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்க்கலாம், 601 யூனிட்லேருந்து 800 யூனிட் பார்த்தீங்கன்னா 9 ரூபாய் 20 பைசா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 9 ரூபாய் 65 பைசா காசை வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அபோவ் 800 யூனிட்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா முன்ன சார்ஜ் பண்ணது பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் 20 பைசா to 10 ரூபாய் 70 பைசாவாக வந்து மாற்றிருக்காங்க. 10 ரூபாய் 20 பைசாலேருந்து 10 ரூபாய் 70 பைசாவை வந்து மாற்றிருக்காங்க. 1000 யூனிட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 11 ரூபாய் 80 பைசா வந்து சார்ஜ் பண்ணுறதா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்க்கலாம், அப்புறம் காமரிக்கா அதாவது வணிக பயன்பாட்டுக்கு வந்து அபோவ் 50 யூனிட்ஸ்க்கு வந்து 9 ரூபாய் 70 காசுலேருந்து 10 ரூபாய் 15 காசு வந்து மாற்றிருக்காங்க. கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனல் கன்சூமர்ஸ், கவர்மெண்ட்டு அப்புறம் வந்து இன்ஸ்டியூஷன்லாம் வச்சுருக்காங்களா அவங்க அந்த நுகர்வோருக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஃப்ளாட்ஸு அது பார்த்தீங்கன்னா 8 ரூபாய் 15 பைசாலேருந்து 8 ரூபாய் 55 பைசா வந்து மாற்றிருக்காங்க. ரயில்வே அண்ட் ஆர்மி குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு 8 ருபீஸ் 15 to 8 ருபீஸ் 55 பர் யூனிட்டாக வந்து மாற்றிருக்காங்க. ஸோ ப்ரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 ரூபாய் 70 காசுலேருந்து 9 ரூபாய் 10 பைசா வந்து பர் யூனிட்டுக்கு வந்து மாற்றிருக்காங்க. ஸ்பெஷல் கேட்டகரிஸ் places of worship up to 120 units increased from 5 rupees 90 lende 6 rupees 20 வந்து மாற்றிருக்காங்க பர் யூனிட்டுக்கு. பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் அப்படின்றது என்னன்னு சொல்லி தெரியல, அது தெரிஞ்சவங்க கமெண்டில் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அபவ் 120 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 7 15 ருபீஸ் டு அதாவது 7 ருபீஸ் 15 பைசா to 7 ருபீஸ் 50 பைசா வந்து பர் யூனிட்டுக்கு பண்ணியிருக்காங்க. ஸ்மால் அண்டு மைக்ரோ என்டர்பிரைசஸ் அப் டு 500 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 4 ருபீஸ் 60 பைசா to 4 ருபீஸ் 80 பைசா வந்து பர் யூனிட்டுக்கு மாற்றிருக்காங்க. பவர் லூம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 7 ருபீஸ் 65 to 8 ருபீஸ் பர் யூனிட்டாக வந்து ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த அமல் இந்த நடைமுறை பார்த்திங்கன்னா ஜூலை 1லேருந்து கணக்கு எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து அந்த 100 யூனிட் வந்து ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. த இஸ் எக்ஸிஸ்டிங் பெனிஃபிட்ஸ் இன்க்ளூடிங் 100 யூனிட்ஸ் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஆஃப் ஹவுசஸ் அண்ட் காட்டேஜஸ் அஸ் வெல் அஸ் டோட்டல் எக்ஸப்ஷன் ஃப்ரம்
பேயிங் 20 to 50 ஃபார் 2 months வில் பி ரிமைன் அன்அஃபெக்டட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.